செப்டம்பர் 2, 2016 தொழிலாளர்கள் வேலை நிறுத்த அறிவிச்சிருக்காங்க. இந்தியா முழுக்கவும் தமிழகத்தில் இந்த வேலை நிறுத்தம் நடக்க இருக்கு. வேலை நிறுத்தத்துக்கு ஆதரவாக மறியல் போராட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த வேலை நிறுத்தம், மிக முக்கியமான கோரிக்கைகள் என்னென்ன, வாங்க கேட்போம். இரண்டு கோரிக்கைகள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று, அடிப்படை சம்பளத்தை, குறைந்தபட்ச சம்பளத்தை 18,000 சட்டமாக ஏற்றுவது என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். சிறு தொழில் செய்வோர், கடை வைத்திருப்போர், மற்றவர்கள் எப்படி 18,000 கொடுக்க முடியும் என்கிற கேள்வியை பலரும் எழுப்புகின்றனர். 18,000 ரூபாய் சம்பளம் என்பது ஆலை தொழிலில் உருவாகிவிட்டால், இப்போது தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச சம்பளமாக 9,132 ரூபாய் ஆலை தொழிலாளிக்கு இருக்கிறது. துறை வாரியாக மாறுபடுகிறது. 18,000 ரூபாய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வர்றபோது அது வாங்கும் சக்தியை உயர்த்தும். ஒரு ஜவுளி கடையில் போய் ஒரு நபர் ஒரு சட்டை எடுக்கக்கூடிய இடத்தில் 2 சட்டை எடுப்பார். ஒரு பெண்மணி ஒரு புடவை எடுக்கக்கூடிய இடத்தில் 2 புடவை எடுப்பார். உணவு உட்கொள்ளும் முறையில் ஒரு மாற்றம் வரும். இந்திய அரசு சொல்லுகிற ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று சொல்லுகிற ஜிடிபியில் உண்மையான மாற்றம் வரும். 2, சுரண்டல் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், கான்ட்ராக்ட் தொழிலாளர்களிடத்தில் இருக்கிறது. உதாரணத்திற்கு, தமிழகத்தில் இருக்கிற பன்னாட்டு கார் தொழிற்சாலைகளில் ஒரு தொழிற்சாலையில் 10,000 தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால், 1,000 பேர் நிரந்தரமாகவும் 9,000 பேர் கான்ட்ராக்டாகவும் இருக்கிறார்கள். 1,000 பேருக்கு ஒரு சம்பளம், 9,000 பேருக்கு ஒரு சம்பளம். ஒரே சர்வீஸ், இருவரும், ஒருத்தர் நிரந்தர தொழிலாளியும் கான்ட்ராக்ட் தொழிலாளியும் இருவருமே 5 ஆண்டு சர்வீஸ் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நிரந்தர தொழிலாளிக்கு 40,000 ரூபாய் சம்பளம் என்று சொன்னால், கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு 10,000 தாண்டவில்லை. இது மிகப்பெரிய சுரண்டல். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என சர்வதேச சட்டங்கள் சொன்ன பிறகும் கூட இந்தியாவில் இந்த சர்வதேச சட்டங்கள் அமலாகவில்லை. இது ஒரு நவீன தீண்டாமை என்பதை நாம் புரிந்து கொண்டு சமூக நீதிக்கான போராட்டத்தை வழிநடத்துவது இந்த வேலைநிறுத்தத்தின் மிக முக்கியமான கடமையாக கருதுகிறோம். And for us, it is from 1991, whatever is the government. Whether it is United Front Government, NDA Government or National Front Government, all the governments were following the same policy prescriptions. வேலைநிறுத்தத்திற்கு ஆதரவு, வணிகர்கள், பொதுமக்கள், அனைத்து பகுதி உழைக்கும் மக்கள் பேராதரவு தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை இதன் மூலம் நாங்கள் விடுக்கிறோம்.